திருமணத்துக்கு முன்னாடி சரி என்ன செய்றீங்கன்னா நடுவில் அனுமதியோடு சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்னாடி ஓ ஜாதகத்தை எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு நாலு பக்கம் சீல் வச்சு நல்லா ஒட்டி கார்ட்ரேஜ் வச்சு பீரோடு பூட்டிவிடு. மாப்பிள்ளை ஜாதகம் வேணாம், உன் ஜாதகம் வேண்டாம் வேண்டாம். சரி, உங்கள் அம்மா ஜாதகம் எடுத்துக்க, உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி ஜாதகம் எடுத்துக்க, ரெண்டையும் உண்டு போய் நல்லா பாரு, எல்லா பொருத்தமாக இருக்கான்னு பாரு, பொருத்தமாக இருந்தால் ஓகே சொல்லு, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆம்பளைக்கு தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி குடிச்சா பாரு, தண்ணி எதை இதை சொல்கிறாங்களா அவங்க? இல்லை இல்லை, அவங்க சொல்லி மதுரிச்சு போகிறாங்க, அது வேறையா? பையங்களா மார்க் எடுக்கிறாங்களா? பொம்பளை பிள்ளை தான் நல்ல மார்க் வாங்குது. அம்மா உண்மைதானே? என் பையன் கேட்டேன், அந்த வெக்க மானம் சூடு சொல்றேன்னு கிடையாதுடா, பக்கத்தில் பொம்பளை 93 மார்க் வாங்கியிருக்கேன், நீ வந்து அவன் என்னை பார்த்து முறைச்சான், மார்க் போல உனக்கே வெக்கம் இல்லை, அப்புறம் எனக்கே வெக்கம் இல்லை கேட்குற. அவன் திருப்பி கேட்டான், அப்புறம் கேட்டான், அப்போ பையன் கேட்டான், சார் சும்மா தேவையில்லாம பேசாதீங்க, இந்த உலகத்துக்கு செல்வத்தை படைக்கிற அதிபதி யார் சார் கேட்டான், திருமகள். அவ யாருன்னு கேட்டான், பெண்ணுன்னு சொன்னான். வீரத்துக்கு அதிபதி யார் சார் கேட்டான், மலைமகள். அவ யார் சார், பொண்ணா ஆம்பளையா கேட்டான், பொண்ணுன்னு சொன்னேன். கல்விக்கு அதிபதியாக இருக்கிற தெய்வம் யார் சார் கேட்டான், சரஸ்வதி, பொண்ணா ஆம்பளையா கேட்டான், பொண்ணு தான். பொம்பளை பொம்பளைக்கு தான் மார்க் போடுவா, ஆம்பளைக்கு மார்க் போட மாட்டேங்கிறான். அவன் புதுசாக விளக்கம் கொடுத்துட்டான். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நான் என்ன சொல்ல வர்றோம்னா, வாழ்க்கையில் முதல்ல நாகரிகம் என்பதுக்கு என்ன அர்த்தம், மார்க் எடுக்காத நாகரிகம், நம்ம போய் நாசமாக போகிறேன், அதை ஒத்துக்கிறேன். அம்மா தேயே, எங்கள் ஆண்களெல்லாம் மார்க் எடுக்காமல் நாசமாக போகிறாங்க, நாங்கள் தைரியமாக ஒத்துக்கிறோம். இங்கே வாருங்க, அதுக்கு ரெண்டு பேரும் கைதட்டு வேற. உண்மையாக நம்மளோட செல்ல பைய ஒத்துக்கிறான். நீ என்ன கேள்வி தெரியுமாண்ணா, நாகரிக மோகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நகை அது மட்டும் கிடையாது, நடந்து கொள்ளுற விதத்தில் நாகரிகம் கிடையாது. முதல்ல அது நீங்கள் பார்க்கணும் வாழ்க்கையில். ஐயா ஆரம்பிக்கிற போது சொன்னார், புத்தகத்தில் நான் படித்தேன். நாங்களாம் ஒரு காலத்து அறிவியல் இயக்கத்தை சொல்லுவோம், ரொம்ப நம்ம பேரன் நாம எழுத எழுத்து கூட்டி படிச்சு பழக, காலம் இருக்கு நேரம் இருக்கு, கிழக்கு வாச வெளுத்து கிழக்கு. பாட்டு பாட்டு, புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது. பாடணும்யா, நாங்க பாடணும், ஒரு பொம்பளையும் வரல, ஆம்பளைலாம் பாடலாம், ஒருத்தரும் வரல. பின்னதான் என்ன பேச்சு நடந்து உட்காந்துருக்கு, அவங்களாம் ஆண்களை பாருங்க, யாராவது மோகத்தோட இருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம், நாகரீக மோகத்தோட. என்ன வாழ்க்கை எனக்கு அப்படி தான் திணைச்சேன், சந்தோஷமா மகிழ்ச்சியா ரொம்ப ரொம்ப இருக்கேன். எப்போ திருமணத்துக்கு முன்னாடி? ஓ ஆமாம், நான் எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்தவன், அவர் பாட்டை படித்து பார்த்து அது மாதிரி இருக்குன்னு படகோட்டில் அழகான பாடுறோம், நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாடொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி, நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது, தொடங்கிய காதல் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது, தொடங்கிய காதல் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்குடியேவா, சிந்தாமணியேவா, மேகலையேவா, மங்கம்மா தேவா, வந்தாலே ஒருத்தி. என்ன சிரிப்பு பாருங்க, எவ்வளவு அனுபவப்பட்டிருக்கான் பாருங்க. போச்சா, திருமணத்துக்கு முதல் நாளே ரெண்டு பேரும் சண்டை, மாமியார் மருமக. எங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு என்னை, நான் ஒரே ஒரு ஆள், எங்க அம்மாவுக்கு ஒரே பையன், அம்மா மேல பாசமா இருக்கேன். என் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு போறேன், ஒரு மாதிரி என் வீட்டுக்காரர் அழுகிறார், என்ன என்ன பாப்பல்ல, எங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தேன், எங்கள் ஆத்தாள் எப்படி வளர்த்தா, உங்கள் வீட்டில் மாற்றி முடிக்கிறேன் அவழுகிறார். இதை பார்த்துட்டு எங்கம்மா இப்படி அடிக்கிறா வயதில், 10 மாதம் 9 பேரை பேத்தே பாவி, இவன் விவசாயம் அவழுகிறார். இதை பார்த்துட்டு எங்கப்பா ஈச்சல் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தோஷம், யான் பற்றி இன்னும் பெருக வையங்க நினைக்கிறாரு, நான் அழிச்ச சந்தோஷம் என் பையனும் அடையலாண்டாருக்கா. யாரும் மாறிக்கானா ஆண்களுக்கு, அதான் அந்த காலத்தே பாட்டான், டே ஆண்கள் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படித்தான். என்ன, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது,
எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எப்படி புரியுது பாருங்க பாட்டு, உணர்ச்சி பூர்வமா பாடுறீங்க. எங்கே நிம்மதி எனக்கு போய் நாகரிகம் இருக்குன்னு சொல்லி எவனை அனுபவம் அதானே பாருங்க. யாராவது கல்யாணம் ஆம்பளை இருக்கீங்களா? இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணாலும் இருக்கீங்க, அதான் இவ்வளோ கைத்தட்டுறீங்க. என்ன இவ்வளோ சோகம் வந்து உட்காந்துருக்கும் போது தெரியுது. யாராவது கல்யாணம் பண்ணாத இளைஞர்கள் அந்த பிக்காம் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா மரியாதையாக கல்யாணம் பண்ணணும். ஏன் நான் மட்டும் இழுச்சி வாங்கினா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி சரி என்ன செய்றீங்கன்னா, நடுவில் அனுமதியோடு சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்னாடி ஓன் ஜாதகத்தை எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு நாலு பக்கம் சீல் வச்சு நல்லா ஒட்டி கார்ட்ரேஜ் வச்சு பீரோடு பூட்டி விடு. மாப்பிள்ளை ஜாதகம் வேணாம், ஓன் ஜாதகம் வேண்டாம் வேண்டாம். சரி, உங்கள் அம்மா ஜாதகம் எடுத்துக்க, உனக்கு வரப்போகிற பொண்டாடி ஜாதகம் எடுத்துக்க, ரெண்டையும் உண்டு போய் நல்லா பாரு, எல்லா பொருத்தமாக இருக்கான்னு பாரு, பொருத்தமாக இருந்தால் ஓகே சொல், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இங்கே எல்லாம் மோசமாக போயிருக்கு, இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, நாங்கள் நாகரிக முகத்தில் மோசமாக கிடக்குறோம். என்ன சார் ஒன்றும் இல்லை சார், என் இப்போ வீட்டில் வந்து நாகரிகம் எப்படி போயிருப்பாருங்க, என் வீட்டில் பொண்ணட்டி இந்த நாடகம் பார்க்காம இருக்க முடியாது, நாடகத்துக்கு எல்லாம் போட்டாச்சு, செட்டாப் பாக்ஸ் போடாமல் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து போட்டிருக்கா. ஏம்மா செட்டாப் பாக்ஸ் போட ப்ரைவேட் கம்பெனிலேருந்து போன் கேட்டால் கரண்ட் இல்லாததும் பார்க்கலாம், செட்டாப் பாக்ஸ் போட்டால் கரண்ட்டு பார்க்க முடியாதான், அது போட்டு கரண்ட் இல்லாமல் பார்க்கலாம் அப்படி போட்டு அதுக்கு தனியாக வந்து கிஜலா கனெக்ஷன் கொடுத்துருக்கா. என் வீட்டில் கரண்ட் இல்லாமல் சீரியல் பார்க்கலாம் சொல்லி எங்கே இருக்க எல்லா பிள்ளைங்க என் வீட்டில் உட்காந்துங்க. அதான் வேலை, அம்பிட்டு புறப்பட்டு என் வீட்டில் உட்காந்துருக்கேன், என் வீடு ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கு, நான் போகிறேன் ஒரு பட்டிமுடி முடிச்சுட்டு போகிறேன். பட்டிமுடி முடிச்சு போன உடனே ஒருத்தி கேட்குறா, என்ன ஊரில் கண்டு கண்ட நாயெல்லாம் நுழையுது, அது உயிரே போச்சு, என் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, கடன் வாங்கி கட்டின வீடு, என் வீட்டுக்குள்ள நுழையிறேன், அதை ஒருத்தர் சொல்கிறா கண்டகன் நாயில் நுழையுது. யார்கிட்ட சொல்ல? என் பொண்டாட்டி சொல்கிறா. சரி, இதுக்கு என் பொண்டாட்டி சரியாக விளக்கம் கொடுப்பா சொல்லுவாய், அதெல்லாம் கிடையாது, என் வீட்டுக்காரன் சொல்லுவான்னு பார்த்தா அவர் ரொம்ப அழகம் அப்படிலாம் சொல்லுவார். அது மீனாட்சி, கண்டகண்ட நாய் கிடையாது, அது எங்கள் வீட்டு நாய் தான். எவ்வளவு செல்ல நாயாக சொல்லுது பாருங்க, அது கண்டகண்ட நாயெல்லாம் கிடையாது, அது எங்கள் வீட்டு நாய் தானா, அப்போ என்னுடைய மானை எங்கே போகுதுன்னா, இதில் நாகரிகம் போய் எங்கே ஆரம்பிப்பலாம்?